பட்டம் கொள்வோம், மன அமைதி என்று பெறட்டும். கேட்கலாம், உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம், மன அமைதி என்று பெறட்டும். மகிமை தூக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை பார்க்கும்படியாக, அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்படியாக கண்களை ஏறெடுத்து விசுவாசத்தோடு பார்த்தவர்களுக்கு அந்த தீட்டு நீங்கி சுகம் பெற்றார்களே, அதே போல இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை நாடி, உம்மை தேடி, உம்மை பார்க்கும்படியாக எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக, எங்கள் சபைக்காக, எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் கண்களை உமக்கு நேராக விசுவாசத்தோடு ஏறெடுத்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த ஆராதனை வேளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பாடல்கள், எங்கள் துதிகள், எங்கள் சோத்திரங்கள் உமக்கு உகந்தனவாய், உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரத்தக்கதாய் அப்பா, எங்களை நீர் படைத்ததற்காக நீர் மகிழ்ச்சியாக சந்தோஷப்படத்தக்கதாக ஆண்டவரே உம்மை துதிக்க, ஆராதிக்க, உமக்கு உகந்த பலிகளை செலுத்த ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாம்சத்துல இல்ல, எங்களுடைய சுயத்துல இல்ல ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள்னால இல்ல ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்ல அப்பா, நீர் செய்யவிருக்கிற நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்க விசுவாசத்தோடு உம்மை துதிக்க அப்பா எங்களுக்கு இருதயத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் உங்களை அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு போதிங்க, நீர் எங்களுக்கு ஆண்டவரே சொல்லி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கற்று தருகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இந்த காலை வேளையில இந்த சபையிலே அசைவாட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னிலும் எங்களிலும் இருக்கிற குறைகளை ஆவியானவர் நீர் நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல உமக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் பேசியிருந்தோனா, செய்திருந்தோனா, சிந்தித்திருந்தோனா, உம்மை காயப்படுத்துகிற காரியங்கள் எங்களுடைய வாயிலிருந்து வந்திருந்தது என்றால் ஆண்டவரே எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாய், சுத்திகரிக்க வேண்டுமாய், எங்களை கழுவ வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க சுத்திகரிங்க, உன்ன உமக்கு ஏற்ற தூய பரிசுத்தமுள்ள பிள்ளையாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால அப்பா இலவசமாய் நீதிமானாக்குகிற தெய்வம், எங்களை நீதிமானாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிற சுகத்தினாலும் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சில பாடல்களை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். வந்திருக்கிறவங்க அனைவரும் நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கிறீங்க, இருந்தாலும் அதை தொடர்ந்து சொல்லுகிறோம், மாஸ்க் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறோம், மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்கு சஃபகேட்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் மூக்கிலருந்து மாத்திரம் கூட இறக்கி விட்டு கொள்ளுங்க, ஆனால் வாயை விட்டு இறக்கிறாதீங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க, அதையே பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கவும் செய்யாதீங்க, கேட்கவும் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நம்ம இந்த சூழ்நிலைகளில் தேவனை ஆராதிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததை நம்ம ஞானத்தோடு பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருகிறோம். விசுவாசம் இருக்கணும், அதே நேரத்தில் ஞானமான கிரியைகளும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபம் கேட்கிறார், யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த ஆபத்து நாளில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை, நம்ம வாயிலிருந்து வருகிற அந்த கூக்குரலின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். ஆமென். அதான் சொன்னாங்க, யாக்கோப ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் போகாத, இருக்கிற இடத்துலயே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். யாக்கோபுட்ட அதை விட அதிகமாக, நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். நம்மெல்லாம் யாக்கோபுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்மெல்லாம் படுத்திருக்கிற தேசத்தை சுதந்தரிக்கிறவர்கள். எனவே இந்த பாடலை பாடலாம் விசுவாசத்தோடு, யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிடலாம். நாளில் கர்த்த என் ஜெபம் கேட்கின்றேன், யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. ஆபத்து நாளில் கர்த்த என் ஜெபம் கேட்கின்றேன், யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. என் துணையாளர் நீர்தானே, என் சகாயர் நீர்தானே, என் துணையாளர் நீர்தானே, என் சகாயர் நீர்தானே, நீர்தானே என் துணையாளர், நீர்தானே என் சகாயர், நீர்தானே என் துணையாளர், நீர்தானே சகாயர். ஆபத்து நாளில் கர்த்த என் ஜெபம் கேட்கின்றேன், யாக்கோபின் தேவனின் நாமம் என்னை பாதுகாக்கின்றது. எனது ஜெபங்கள் எல்லாம் மறவாமல் நினைக்கின்றீர், எனது ஜெபங்கள் எல்லாம் மறவாமல் நினைக்கின்றீர். எனது துதிபடியை நுகர்ந்து மகிழ்கின்றீர். சொல்லலாமாம், எனது துதிபடியை நுகர்ந்து மகிழ்கின்றீர். என் துணையாளர், என் துணையாளர் நீர்தானே, என் சகாயர் நீர்தானே. கரம் தட்டி என் துணையாளர் நீங்க தான் பா, என் சகாயர் நீதானே, நீதானே என் துணையாளர், நீதானே. ஒரு சந்தோஷத்தோட நீங்க, நீதானே என் துணையாளர், நீதானே என் சகாயர். ஆபத்து நாளில் கர்த்த என் ஜெபம் கேட்கின்றேன், யாக்கோபின் தேவனின் நாமம் என்னை பாதுகாக்கின்றது. இதய விருப்பமெல்லாம் தகப்பன் தருகின்றீர். சொல்லுங்க, என் இதய விருப்பமெல்லாம் தகப்பன் தருகின்றீர். ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவீர், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவீர். என் துணையாளர், என் துணையாளர் நீர்தானே, என் சகாயர் நீர்தானே. சொல்லுங்க, என் துணையாளர் நீங்க தான் பா, என் சகாயர் சத்தமா நீர்தானே. கவலைப்பட தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை, ஏன்னா நீங்க என்னோடு இருக்கிறீங்க. நீர்தானே என் துணையாளர், நீர்தானே என் சகாயர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.
துணையாளர் அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், இருக்கிற இந்த தேசத்தில் இந்த வறட்சியான காலத்தில் இந்த இடத்துல நீ விதை விதை அப்படின்னு சொன்னார். அதை விவசாயம் பண்ணு அப்படின்னு எப்படி தெரியாது, எப்படியும் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அது அவருடைய ப்ராசஸ், அது அவர் பண்ணுற வேலை. எப்படின்றது அவர் பார்த்துக்கிடுவார், நம்ம செய்கிறத நம்ம செஞ்சுருவோம். கவலையே படாதீங்க. இந்த காலத்தில் நீங்கள் கடினமாக முயற்சி செய்யுங்க. இந்த காலத்துலையும் தேவனை ஸ்தோத்தரிங்க. ஆபிரகாம் கேட்குறாரு, எனக்கு பிள்ளை தருவேன்னு நீங்கள் சொல்கிறீரு, சரி, ஆனால் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆண்டவர் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து தேவனை சந்தேகப்படலை, அந்த சூழ்நிலையை பற்றிய கேள்வி தான் கேட்குறாரு. அதை பற்றி அடிக்கடி முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் உண்மையான சூழ்நிலையை பற்றி சந்தேகம், தேவனுடைய தேவனை பற்றி சந்தேகப்படலைன்றனால தேவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படிப்பா அப்படின்ற ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலை. உனக்கு உடம்புல எதை மாதிரி இருக்கும், உன் சரீரத்தில் எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணலை. உடன்படிக்கை பண்ணி கட்டுறார், நான் யாருன்றதை இன்னும் கொஞ்சம் சொல்லி கட்டுறார். ஆமேன். இந்த காலத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாகி தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு துணையாளர், உங்களுக்கு சகாயர், அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், நம்ம பயப்பட தேவையில்லை. திருப்பி இந்த சரணத்தை பாடலாமா? இதய விருப்பமெல்லாம் தகப்பன் தருகிறீர், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் எப்படியும் சொல்லுங்க, எப்படியும் சொல்லுங்க, எப்படியும் நிறைவேற்றுவீர். பாடலாமா? இதய விருப்பம் எல்லாம் தகப்பன் தருகின்றீர், என் இதய விருப்பம் எல்லாம் தகப்பன் தருகின்றீர், என் ஏக்கம் எல்லாமே சொல்லுங்க எப்படியும் நிறைவேற்றுவீர், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவீர். என் துணையாளர் நீதானே, என் சகாய நீதானே, விசுவாசம் முழக்கம். என் துணையாளர், ஓ என் சகாய நீதானே, யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. ஆபத்து நாளில், ஆபத்து நாளில், எஸ் என் ஜெபம், ஓ யாக்கோபின் தேவனின் நாமம் பாதுகாக்கின்றது. அல்லேலூயா. யாக்கோபின் தேவனின் நாமம், அதாவது ஆபிரகாமின் தேவனின் நாமம், ஈசாக்கின் தேவனின் நாமம்னு சொன்னாலும் யாக்கோபு நம்ம பையன், நம்மளை மாதிரி கொஞ்சம் சேட்டை செய்கிறது, தேவனுக்கு தேவன் பிடிக்காத காரியங்களை செய்வது, விட்டு தள்ளி போவது, அப்படியெல்லாம் காரியங்களை செய்கிறது. ஆனாலும் அவனுடைய காரியங்களில் தேவன் அவனோடு இருந்து அவனுக்கு சொன்னதை நிறைவேற்று வரைக்கும் அவனை கைவிடவே இல்லை. நம்மளும் பல முறை விலகி ஓடியிருந்திருக்கலாம், ஆனாலும் யாக்கோபை நிறுத்தின, யாக்கோபை அழைத்து வந்த, அவன் படுத்திருந்த தேசத்தை அவனுக்கு தந்த அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னொரு ஒரு பாடலை பாடலாமா? அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு என்று சொல்லி நம்ம பாடி ஆண்டவரை மேம்படுத்தலாம். அவருடைய நாமமே நமக்கு பட்டயம், நமக்கு கேடகம் எல்லாமே. ஆமேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்கள் நானும் பயப்பட தேவையில்லை. அவருடைய ஷேடோக்குள்ளாக ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குமோ அதே போல உங்களை என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. வானோர், பூதலத்தோர், பூமிக்கு கீழானோர் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கையிடும், எல்லாருடைய முழங்காலும் முடங்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. டெய்லி அறிக்கையிடுங்க, இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க, இயேசுவின் நாமத்துக்குள்ளாக உங்களை நீங்கள் வைத்து கொள்ளுங்க. அதுதான் நம்மளுக்கு இருக்கிற இன்சுலேஷன், எல்லா விதமான ப்ரொடெக்ஷன் அதுதான். பாடி ஆண்டவர் மேம்படுத்தலாமா?
உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். சொல்லுங்க, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு இயேசு. அப்பா உங்க நாமத்தில் சொல்லுங்க, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். சொல்லுங்க, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், நாமத்தில் விடுதலை நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் உங்க நாமம் விசேஷந்தானே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் உங்க நாமம் விசேஷந்தானே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து எனக்கு ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் சொல்லுங்க, உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் எஸ் 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 வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு ஓ, உங்க நாமமே எஸ் என் பட்டயம், உங்க நாமமே இயேசுவே. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. அல்லேலூயா! இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. ஆமென். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுகிறது. ஆமென். பேய்கள் ஓடுகிறது. அறிக்கையிட்டு பாட பாட என்ன பெறுகுது? பவர் பெறுகிறது. ஆமென். நீங்களும் நானும் கவலைப்படவே கூடாது. தேவனுடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதின அதே வல்லமை, அதே ஆவியானவர், அதே வல்லமை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறான். அந்த வல்லமையுடைய மகத்துவம் என்னதென்று புரியணும்னு பவுல் சொல்லுகிறார். இதை பற்றி தியானித்திருக்கிறோம். அந்த அதே பவரை விசுவாசிகளாக ஆகிய உங்களிடத்துல என்னிடத்துலையும் காட்ட தேவன் விரும்புகிறார். ஆமென். நீங்கள் நானும் பயப்படக்கூடாது, நீங்கள் நானும் கலங்கக்கூடாது. மறுபடியும் இந்த சரணத்தை பாட போகிறோம். அப்படியே எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். உங்கள் நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். சர்வ வல்லமை உள்ள நாமம். பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சொல்லுங்க, உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். சொல்லுங்க, உங்க நாமமே இயேசுவின் நாமம் எனது பட்டயம். இயேசு என்னோடு இருக்கும் போது நான் பயப்பட தேவையில்லை. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில்
கேடவோ சொல்லுங்க இயேசு நாமமே என் பட்டயம் இயேசு நாமமே எனக்கு கேடவோ உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் ஆகாதது எதுவும் இல்லை எதுவும் இல்லை மாளாகாதது எதுவும் இல்லை அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்லை மாளாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை மாளாகாதது எதுவும் இல்லை கோளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தி பெருங்கூட்டமாய் சொல்லுங்க கோளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தி பெருங்கூட்டமாய் உம்மால் எல்லாம் எல்லாம் என்னைய உயர்த்த உங்களால் ஆகும் என்னைய பெருமைப்படுத்த உம்மாலாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை உயர்த்துங்க ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை துதிபலி செலுத்தலாமா ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர் அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர் உம்மாலாகோ எல்லாமாகோ உம்மாலாகோ மறுபடி உம்மாலாகும் உம்மாலாகோ இந்த காலத்துல எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறேன் மறுபடி உம்மாலாகும் உம்மாலாகும் அறிக்கையிடுங்க 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 We trust in you Lord உம்மை நம்புகிறோம் உம்மாலாகும் உம்மாலாகும் பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை சொல்லுங்க பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லுங்க சாத்தான ஒரு சொல்லால இயேசு என்ற சொல்லால சொல்லுங்க வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால பவராவி மறுபடியும் பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை பவராவி எனக்குள்ளே சொல்லலாமா அந்த பயாவி அணுகுவதில்லை தேவ அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை சொல்லுங்க தேவ அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை வல்லமையே வல்லமையே ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லால விரட்டிவிட்டே கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன் மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன் நீங்க மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது வாழ்வுக்கு வழிகாட்டுகிறவர்கள் நீங்க பயப்படாதீங்க துதிங்க ஓ கட்டுப்பாட்டின் ஆவியானவர்
கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஆவியானவரின் பலத்தினால இந்த காலத்தை நாம தாண்டுவோம். சொல்லுங்க, என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். அவர் சித்தத்தை நீங்க செய்து முடிக்கிற வரைக்கும் எந்த மரணமோ எந்த வியாதியோ உங்கள் ஜீவனை எடுக்க முடியாது. ஓ கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல அடைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். என் சூழ்நிலையை அறிந்தவரும் நீங்க தானப்பா, என் காலங்களை அறிந்தவரும் நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் சூழ்நிலையை அறிந்தவரும் நீங்க தானப்பா, என் காலங்களை அறிந்தவரும் நீங்க தானப்பா. என் சூழ்நிலையை அறிந்தவரும் நீங்க தானப்பா, என் காலங்களை அறிந்தவரும். விசுவாசத்தோடு என் சூழ்நிலையை அறிந்தவரும் நீங்க தானப்பா, என் காலங்களை அறிந்தவரும். ஓ நீங்க இல்லாம, நீங்க இல்லாம, நீங்க இல்லாம எதுவும் இல்லை ஏசப்பா. நீங்க தான் தேவ எனக்கு ஏசப்பா. நீங்க இல்லாம, நீங்க இல்லாம, நீங்க இல்லாம எதுவும் இல்லை ஏசப்பா. எனக்கு எனக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்தலாமா? ஓ எஸ் எஸ், நல்ல நல்ல கரங்களை தட்டி அவரை வர்ஷிப் பண்ணுங்க. ஒரு பிரைஸ் ஆஃபரிங் கொடுங்க. We worship you Lord, we praise you Lord. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த காலம் எங்கள் வாய்களை மூடாது, இந்த ஜனங்கள் எங்கள் வாய்களை மூடாது. இன்னும் அதிகமாய் துதிப்போம், இன்னும் அதிகமாய் துதிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. உம்மை துதிக்கிற ஒரு கூட்டம், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை போல இந்த ஒரு சிறிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறதப்பா. ஓ வி பிரைஸ் யூ லார்ட். ஓ ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை அறிந்தவரும் என் காலங்களை அறிந்தவரும் நீங்க. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்க வாழ்க்கைய, ஒப்படைச்சிருங்க உங்க காலத்தை. அப்படியே விட்டுருங்க, நீங்க பாத்துக்கங்கப்பா. காலங்களை எனக்கு தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. நீங்க இல்லாம, நீங்க இல்லாம, நீங்க இல்லாம எதுவும் இல்லை ஏசப்பா. உணர்ந்து தேவை எனக்கு ஏசப்பா, நீங்கதா தேவை எனக்கு ஏசப்பா, நீங்கதா தேவை ஏசப்பா. யோபு தன்னுடைய வாழ்க்கையை, யோபு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைகள், வியாதிகள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டாலும் அவை கர்த்தரமத்தரம் உடலை, கர்த்தரமத்தரம் உடலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதெல்லாம் மாறக்கூடிய காரியங்கள், வரும் போகும், இதெல்லாம் வேரியபிள்ஸ், இதெல்லாம் மாறக்கூடிய காரியங்கள். ஆனால் கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்கு, மாறாதது ஒன்று இருக்கு, அது கர்த்தர். எனவே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லாமா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பா. நீங்க தான் எல்லாமே, ஏகம் தான். கெட்டியா பிடிச்சுக்கங்க. நீங்க தான் எல்லாமே, உன் ஏகம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே,
வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி உன்னை நீ ஒளித்துக்கொள். சினம் கடந்து போகும் மட்டும் உன் அறை வீட்டுக்குள் நீ பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன்னை ஒளித்துக்கொள். நான் உன்னை காக்கும் தேவனாய் இருக்கிறேன். ஆனாலும் நான் அறிவித்ததை நிறைவேற்றவும் நான் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று தாவீது என்னை விசுவாசித்து அவன் கிரியை செய்தான். மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் இருந்தாலும் நான் அவரை தப்புவிக்கிறவராய் இருந்து அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஆக்கினேன். அதே போல என்னை பற்றிக்கொள். நான் உன்னை காத்து உன்மேல் நான் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் கட்டாயம் நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சூத்திரமாப்பா மகிமை. Wonderful spirit, spirit. Hallelujah. படிக்கிற உனக்கு ஞானம் குறைந்து விடாமல் இருக்க நீ படித்து கொண்டே இரு. நீ படிக்கும் இடத்துக்கு போகாவிட்டாலும் படிப்பை உனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லாவிட்டாலும் மோசே சகல சாஸ்திரங்களிலும் வல்லவனானான் என்று சொன்னது போல
என்னை பின்பற்றுகிற உன்னை நான் வல்லவனாய் மாற்ற நீயும் சகல சாஸ்திரத்தையும் நீ படித்து கொண்டே இரு. உன்னை நீயே ஆயத்தப்படுத்திக் கொண்டே இரு. தாவீது தன்னை ஆயத்தப்படுத்தினதினாலே சிங்கத்தையும் கரடியையும் கொன்றது போல கோலியாத்தை அவன் சந்தித்தான், அதுபோல நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை. என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் பதறான், பதறாத மனமும் சிதறாத வாழ்வையும் நான் உங்களுக்கு பரிசாய் அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை. மகிமை. காருண்யம் என்னும் கேடகத்தினால், என் காருண்யம் என்னும் கேடகத்தினால் நான் உன்னை இழுத்து கொண்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று கர்த்தர் உரிமை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆவியா. நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய சகோதரகுமார் அவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்பார்கள். அவரோடு இணைந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். மகா பெரிய தேவனும் இரக்கமுள்ள மகா ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, தர்மையான காலை வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகா கிருபையை எண்ணி பார்த்து ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு என்று ஏற்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உம்மை துதிக்க எங்களை எல்லாம் ஆராதிக்க உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி எங்களை நீர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு சமயங்களிலும் நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து எங்களுடைய இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறீர். அதிசயங்களே செய்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா. அற்புதங்களை நீர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று உம்முடைய அன்பின் வார்த்தை சொல்லுகிறது போல ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி எங்களையும் எங்களுடைய ஊழியக்காரர் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கைவிடாமல் அப்பா ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே இதுவரை நீ ஆண்டவரையுடைய கல்வாரி அன்பிலே சம்பாதித்த சௌபாக்கியங்களையும் வைத்து எங்களை இவ்வளவு தூரம் ஆதரித்து வருகின்றீரே. அன்பை நினைக்கிறோம். உம்முடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தின் புண்ணியத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு இந்த வாக்கியத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபையே என்று சொல்லி உம்முடைய கிருபையை நினைத்து துதிக்கிறோம். உம்முடைய அன்பை நினைத்து துதிக்கிறோம். உம்முடைய தயவை நினைத்து துதிக்கிறோம். உம்முடைய உதவியை நினைத்து உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஒத்தாசையை நினைத்து துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு நீ இருக்கிறதை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் எங்களோடு இடைவிட்டு கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் மகிமை உம்முடைய வல்லமை உம்முடைய அதிசயம் உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைக்குள் நிறைவாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தும்படியாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான வேலைகளை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி எல்லா கணம் எல்லா மகிமைக்கும் உரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த துதி ஸ்தோத்திரத்தை தாழ்மையோடு ஏற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 நாம் யாவரும் உட்கார்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிரசன்னத்தில் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களையும் உங்கள் வீட்டார் யாவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறபடியினாலே நம்ம சில பாதுகாப்புகளை செய்து கொள்கிறோம். ஆனால் எப்போதும் கலங்காமல் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தில் பலவிதமான கட்டுப்பாடுகளை போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவைகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் தேவனுடைய ஞானத்தினாலே நிரம்பி நம்மை நடத்தும்படி நம்ம ஜெபிக்கிறோம். ஆகவே அவர்கள் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்க வேண்டும்.
நமக்கு ஆராதனையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஊரடங்காய் இருக்கிறபடினாலே நம்ம இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம். எந்த நாளாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கூடி ஆராதிப்பது அது ஆராதனைக்கு உகந்த நாள். அரபு தேசங்களிலே வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறார்கள், நம்ம இன்னைக்கு இவ்விதமாக ஆராதிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு எந்தெந்த வாய்ப்புகளை கொடுக்கிறாரோ அந்த வாய்ப்புகளெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் காரியமாக இருக்கிறது. நீங்கள்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம சீட்டை ரொம்ப குறைச்சி தான் போட்டிருக்கிறோம். அதனால் எந்தெந்த ஆராதனைக்கு நீங்கள் வர வேண்டியவர்கள் என்று பேர் கொடுத்துருக்கிறீர்களோ அந்தந்த ஆராதனைக்கு தவறாமல் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வப்பார். இந்த நாளிலேயும் நாம் கர்த்தருடைய செய்திக்கினராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மரணத்தின் மேலே ஜெயம் எடுத்தவராய் இருக்கிறார். ஆகவே ஜீவகாலமெல்லாம் பயமுறுத்தின அந்த சாவுக்கு அதிபதியான சாத்தானை தம்முடைய சவானாலே ஜெயித்தார் கர்த்தர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தவர் நம்முடைய கர்த்தர். ஆகவே நம்ம மரணத்துக்கு பயப்படக்கூடாது, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தேன், உயிர்த்தெழுதலின் சத்தியம். அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாரிடத்திலே நம்ம அணுகி சுவிசேஷம் சொன்னாலும் உயிர்த்தெழுதலை பற்றி அவர்களுக்கு பேச வேண்டும். இந்த உலகத்திலே மறைக்கப்பட்ட ஒன்றாக உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்பிக்கையற்ற ஒன்றாக உயிர்த்தெழுதலை மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தின் நாடியே உயிர்த்தெழுதல் தான், கிறிஸ்தவத்துடைய நம்பிக்கையே உயிர்த்தெழுதல் தான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வேறு யாரும் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அவர் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தன்னை உயிருள்ளவராக காட்டினார். அதனால் அவரை நம்பி இருக்கிற நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதனால் கஷ்டத்தை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை, நோயை பற்றியும் கவலைப்படுவதில்லை, சில நேரங்களிலே வியாதியை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு தான் போகும். ஆனால் ஒரு நாளிலே நம்ம ஜீவனுள்ளவர்களாக உயிர்த்தெழுந்து அவருடன் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:33 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:33 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவராகிய நாம் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பயமே மரணம், மரணம், மரணம் என்று. ஆனால் மரணத்துக்கு பின்பாக உயிர்த்தெழுதல் இருக்கிறது, மரணத்துக்கு பின்பாக நாம் நற்பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற சாட்சியை மக்கள் அறியும்படியாய் நாம் போதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவேளை பலவிதமான துயரங்களின் வாழ்க்கையை அனுபவிக்கலாம், பலவிதமான தேவைகளின் மத்தியிலே வாழலாம். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பின்பாக அதற்கெல்லாம் பலன் இருக்கிறது. உயிர்த்தெழுதலே நம்ம நற்பலனை பெற்றுக்கொள்வோம், தேவனோடு வாழ்வோம் என்ற அந்த சத்தியத்தை ஜனங்கள் விளங்கும்படியாக நம்ம சொல்ல வேண்டும். ஆனால் உலகத்திலே என்ன நடக்கிறது என்றால், இந்த உலகத்திலேயே நம்ம செய்கிற காரியங்களுக்கெல்லாம் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்று தவறாக போதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புண்ணியத்தை தேடுவதற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். புண்ணியத்தை தேடுவதற்கு சிலர் அன்னதானங்களை போடுகிறார்கள், தங்கள் சரீரத்தை வருத்துகிறார்கள், மிகவும் மோசமான வேதனைக்குரிய காரியங்களெல்லாம் செய்கிறார்கள், அழகு குத்துகிறார்கள், முதுகிலே குத்தி கொண்டு எதையாவது இழுத்து கொண்டு போகிறார்கள், தீயிலே நடக்கிறார்கள், இன்னும் பல வகையான காரியங்களை செய்கிறார்கள். மனிதன் தன்னுடைய சரீரத்தை வருத்தி எப்படியாவது புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அவர்களுக்குத்தான் உயிர்த்தெழுதலின் பங்கு. நம்ம பூமியிலே கிறிஸ்துவுக்காக வாழும் போதும், கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் போதும், கிறிஸ்துவுக்காக சாட்சியாக உண்மையுள்ள உத்தமமுள்ள வாழ்க்கை வாழ்வதின் மூலமாகவே கிடைக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அநேகர் எப்படி இருந்துக்கிறலாம், ஆனால் இதை மாத்திரம் செஞ்சால் போதும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல.
உத்தமமாய் உண்மையாய் எவ்வளவு கஷ்டத்திலும் வாழ வேண்டும், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கிறது நிமித்தம் தான் நமக்கு பலன் உண்டு. இந்த உயிர்த்தெழுதலின் பலனை பற்றி அப்போஸ்தலர்கள் வந்து பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்ததுனால கர்த்தர் அதிலே பிரியப்பட்டார். அதனால கர்த்தர் என்ன செய்தாரா, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாகி இருந்தது. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பை பற்றி, கிறிஸ்து செய்கிற அற்புதத்தை பற்றி நம்ம நிறைய நேரங்களிலே பேசுகிறோம். நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அநேகரிடத்தில் பேசும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் இயேசுடைய அற்புதத்தை பற்றி பேசியிருக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் அவருடைய பிறப்பின் மகிமையை பற்றி பேசியிருக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அநேகருக்கு காட்சி அளித்ததை குறித்து எவ்வளவு பேசியிருக்கிறீர்கள், யோசித்து பாருங்கள். நான் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை ஜனங்களுக்கு சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றவராக உயிர்த்தெழுந்தார் என்பதை இந்த உலகத்துக்கு நம்ம பறைசாற்ற வேண்டும். ஆகவேதான் இந்த நாளிலே நாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கர்த்தர் இந்த செய்தியை அனுப்பி தருகிறார். இதை நீங்கள் பலமாய் அறிவிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கும் என்ன செய்வார், பூர்ண கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா, எனக்கும் பூர்ண கிருபை உண்டாகும். ஆமென். நீங்கள் பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், தங்கள் மனம் போல வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள், அறியாமல் எதையோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மக்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் நமக்கு பரிதாபம் தான் வருகிறது, ஐயோ அறியாமல் இப்படி செய்கிறார்களே என்று. ஆண்டவர் சொன்னபடி தான் அவருடைய கிரியைகள்லாம் இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவுக்காக உத்தமமாய் வாழ்ந்தால் நமக்கு பலன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அது மட்டுமல்ல, அங்கே நமக்கு பாராட்டுகளும் மேன்மைகளும் உண்டு. நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நமக்கு நற்பலன் உண்டு என்பதை நம்ம மற்றவர்கள் மத்தியிலே சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே ஒவ்வொரு இடங்களிலேயும் அவர்கள் அவிதமாக சாட்சி கொடுத்தார்கள். பேதுருடைய முதல் பிரசங்கத்திலேயே அவன் பலமாய் சாட்சி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். 2:14 23 வரைக்கும் பார்த்தோம் என்றால், அங்கே பேதுருடைய முதல் பிரசங்கத்தை பார்க்கிறோம். அங்கே 2:14 நம்ம பார்க்கும்போது பேதுரு 11 பேரும் கூட எழுந்து நின்று அவன் பேச தொடங்கினான். அப்படி தொடங்கும் போது கடைசியாக அவன் 23:24 வாசிங்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே இயேசுடைய மரணம் திட்டமிட்டபடி வேத வாக்கியங்களின் முன்னறிவிப்பின்படி நடந்த ஒன்று. ஆண்டவர் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துத்தான் இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படியே இயேசு வந்து மரித்தார். அதே மரித்த இயேசுவை பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவர் 3 எழுப்பினார். இயேசு சொன்னபடியே, தாம் சொன்னபடியே அவர் 3 உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இதை பேதுரு பிரசங்கித்தார். அந்த பிரசங்கித்த போது அங்கே இருந்த அநேகருடைய இருதயத்திலே உணர்வு வந்தது. அதனால அநேகர் வந்து மீட்கப்படும்படியாக மனம் திரும்புதலுக்கு வந்தார்கள். இதுவும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம். ஏனென்றால் அவருடைய மரணத்தை ஆண்டவர் முன்னாலேயே சங்கீதத்திலே சொன்னார். நீங்கள் 16:10 வாசித்து பார்த்தீங்கன்றால் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய அதே வசனத்தின்படி அங்கே கர்த்தர் சங்கீதக்காரருக்கு வெளிப்படுத்தினார்.
சங்கீதம் 16:10 வாசிப்போம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆத்மாவை பாதாளத்திலே விடமாட்டார் என்றும் அழிவை காண விடமாட்டார் என்றும் அங்கே சங்கீதக்காரர் சொன்னார். அப்படித்தான் அவரை மரணத்தினாலே கட்டப்படக்கூடாது இருந்தது. மரணம் அவர் மேல அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிற நமக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி போனார் பாருங்க. இந்த உலக பிரகாரமாகவே சுதந்திர போராட்டம் தங்கள் உயிரை கொடுக்கும்போது தைரியமாய் போய் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் பிறந்த நமக்கு தெரியும், அது இந்த காலத்தில் இருக்கிற நமக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு நல்லா தெரியும். சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளோ பேர் தியாகமாய் உயிர் கொடுத்தார்கள். ஒவ்வொருவரும் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்றைக்கும் அந்த சுதந்திர போராட்டர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மகாத்மா காந்தியுடைய காரியம் இதெல்லாம் நம்ம ஃபிலிமில் பார்க்கும்போதே நமக்கு உணர்ச்சிகள் பொங்குகிறது. அல்லேலூயா. ஒரு சாதாரண உலக சுதந்திரத்துக்கே அவர்கள் அவ்வளவு துணிவாக போய் தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் விரும்பின சுதந்திரம் அவர்களுக்கு கிடைத்ததாக அவர்கள் திருப்தி பெற்றார்கள். அவர்கள் குடும்பத்தாரெல்லாம் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். அதை விட நம்ம பரலோகத்துக்காகவும் நித்திய நித்தியமான சுதந்திரத்துக்காகவும் நம்ம வாழ்கிறோம். ஆகவே தியாகம் செய்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. எந்த தியாகமாக இருந்தாலும் உயிரே எடுக்கிறதா இருந்தாலும் கூட நீங்கள் துணிந்துதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தைரியமாக சாட்சி கொடுத்தார்கள், இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தினால கட்டப்படக்கூடாது இருந்ததோ அதே போல உங்களையும் என்னையும் கர்த்தர் எழுப்புவார். நீங்க அப்போஸ்தல 3:14-15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். 3:14-15 எதுக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்களா? அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா எதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார் என்றால், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார் இருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்ம எல்லாம் யாருக்கு சாட்சி, எதுக்கு சாட்சினா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதுக்கு தான் நம்ம சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதை மறைக்கும்படியாய் பிசாசு பல காரியங்களை செய்து பார்த்தான், ஆனால் ஒன்றுமே முடியலை. அல்லேலூயா. அந்த நாட்கள்லையே லஞ்சம் கொடுத்து அதுக்கு காவலாக இருந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள். நீங்கள் சுவிசேஷம் படிக்கும்போது தெரியும், காவலுக்கு இருந்தவர்கள்லாம் வந்து சொல்லுகிறார்கள் அவர் உயிர்த்தெழுந்தார், வெடி சத்தம் கேட்டது என்று. போர்ச்சவர்களுக்கு பணத்தை கொடுத்து அதை மாற்ற நினைக்கிறார்கள். இன்றைக்கு மாத்திரம் இல்லை, அன்னையில் இருந்து இதே பிரச்சனை தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நம்ம எல்லாரும் சாட்சிகள். அதனால் எப்பையும் யார் என்ன காரியத்தை சொன்னாலும் நீங்கள் கர்த்தரை நம்புங்க, கவலைப்படாங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு ஏதாவது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதனால் இயேசுவுக்காக வாழுங்க, நீங்களும் உயிர்த்தெழுவீங்க. அப்படி தான் சுவிசேஷத்தை நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சுவிசேஷத்தின் மையமே உயிர்த்தெழுதலாக இருக்க வேண்டும், நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் வரப்போகிறார், உயிர்த்தெழுந்த இயேசு இந்த பூமிக்கு மறுபடியும் வருவார், வந்து நமக்கு பலன் தருவார் என்பதை நம்ம பலமாய் ரூபிக்க வேண்டும். அதற்கு நம்ம சாட்சிகளாகி இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சாரங்கள், உங்களுடைய மற்றவர்களுக்கு முன்பாக சொல்கிற சாட்சிகள், இதிலெல்லாம் அந்த மைய கருத்து இருக்கணும். உயிர்த்தெழுதலை மறைக்கும்படியாய் இந்த உலகத்தில் பல முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் அதை வந்து நம்ம எப்படியாவது மாற்றுவதற்காக ஜெபிக்கணும், நம்ம செயல்படணும். உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் உலகத்திலே வாழ்ந்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து அவர் போனபடினாலே
உலகத்தை இரண்டாக பிரித்து வைத்திருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும். சரித்திரம் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும், கால ஆண்டுகளிலே இயேசு கிறிஸ்து பிறந்ததை மையமாக வைத்து அதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இயேசு பிறப்பதற்கு முன்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கு முன்பாக 400 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு அப்படியே போய்கொண்டிருக்கும். கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னால், இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக 10 ஆண்டுகளுக்கு பின்பாக, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக 100 ஆண்டுகளுக்கு பின்பாக என்று இருந்தது. அதை இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சட்டத்திலே அவர்கள் ஒரு காரியத்தையும் செய்யாமல் இந்திய சரித்திரத்தில் அந்த கிபி கிமுன்றது இருக்கக்கூடாது என்று சொல்லி பொது ஆண்டு என்ற வார்த்தையை போட்டுட்டு அந்த கிபியும் கிமுவும் போடக்கூடாதுன்னு இப்போ சரித்திரத்தை மாற்றி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இப்போது இருக்கக்கூடிய சமூகவியல் புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க பொது ஆண்டுன்றதில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம படித்தப்போ தான் கிபி கிமுன்னு இருந்தது. ஆசிரியர்களை கேட்டு பாருங்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இதை மாற்றிவிட்டார்கள். காரணம் என்ன, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து மறைக்க வேண்டும் என்று சாத்தாண்டைய தந்திரத்தினாலே இவர்கள் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த சரித்திரத்தின் நடுநாயகர். அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், அவர் மரித்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இவையெல்லாம் சரியாய் நடந்திருக்கப்படினாலே அவர் சொன்னபடியே மீண்டும் வருவார். அவர் சொன்னபடியே வந்து எல்லாருக்கும் பலன் தருவார். இதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். நம்ம எங்க பேசினாலும் சுவிசேஷம் சொன்னாலும் உயிர்த்தெழுதலை சொல்ல மறக்காதீங்க. எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள், எல்லாருக்கும் பலன் உண்டு. அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு அவனுக்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். இதை நாம் அறிவிக்க வேண்டும். நான் நிறைய பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லி பார்த்துருக்கேன், இந்த இடம் வரும்போது பிசாசி எப்படியாவது இடைஞ்சல் பண்ணுவான். அதாவது எப்படின்னா, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட பேசி சொல்லிகிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் அழுகும், அவங்க கேட்குறத விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு இடைஞ்சலாக கரண்ட் ஆஃப் ஆகும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு அவங்ககிட்ட பேசுகிறது தடைப்படும்படியாக யாராவது சொந்தக்காரவங்க வந்து அங்கே நிற்பாங்க, குடும்பத்துக்கு விரோதமானவங்க வந்து நிற்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதே நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். ஏன் தெரியுமா, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறது. ஆகவே தேவனிடத்தில் ஒரு ஆத்மா வருவதற்கு எல்லா காரியமும் தடை பண்ணும். அந்த நேரத்தில் தான் வாட்ச பார்ப்பாங்க, நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அங்கே போகணும் இங்கே போகணுன்னுவாங்க, இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு அவங்களே வாய் திறந்து சொல்லுவாங்க. அப்போவே தெரியும் இதை சாத்தான் கெடுக்கிறான் என்று. அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாதபடி பிசாசுடைய இடைஞ்சல் என்று. அதுக்காக நம்ம ஆவியிலே நிரம்பி முதல்லையே கட்டி கொண்டே இருக்கணும், மனசுக்குள்ளேயே ஆவியில் ஜெபிக்கணும். சாத்தான் எந்த விதத்திலையும் தடை பண்ணக்கூடாது, இந்த ஆத்மா சுவிசேஷத்தை கேட்கணும் என்று நம்ம ஜெபிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய அந்த பிரசங்கத்திலே நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அவரை எழுப்பினதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர் சொன்னது போல இன்று நாமும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். கொர்நேலியுவின் வீட்டிலே பேதுரு பிரசங்கிக்கும் போது அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 10:39-43 வரைக்கும் வாசியுங்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 10:39-43 வரைக்கும். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்தில் தூக்கி
ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள் என்றான் ஆமென் தீர்க்கதரிசி எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் அல்லேலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க கொர்நேலிய வீட்டிலே புறஜாதிகள் அனைவரும் கூடியிருந்தார்கள் முதல் முறையாக புறஜாதிகளின் ரட்சிப்பு அங்கேதான் ஏற்பட்டது அவர் ஒரு கிரேக்க சமூகத்தை சேர்ந்தவர் ஆகவே யூதர்களுக்குள்ளாக இருந்த அந்த ரட்சிப்பு இப்போது கிரேக்கர்களுக்கு போகும்படியாக கர்த்தர் பேதுருவை கொண்டு போய் பயன்படுத்தினார் அதற்காக பேதுருவுக்கு ஒரு துப்பட்டியிலே அசுத்தமான மிருகங்களும் சுத்தமான மிருகங்களும் இருக்க அதை கர்த்தர் வானத்திலிருந்து சத்தத்தை ஒழிக்க பண்ணினார் அடித்து புசி என்று பேதுரு சொன்னார் தீட்டானதை நான் இதுவரைக்கும் புசித்ததில்லை என்று கர்த்தர் பரிசுத்தமாக்கினதை நீ ஏன் தீட்டுன்னு நினைக்கிற அடித்து புசி என்று மூன்று விசை அவருக்கு அவிதமாக தரிசனம் வந்தது பேதுரு அதை வைத்து அங்கே போய் பிரசங்கித்தார் அந்த அசுத்தமான மிருகங்களை அடித்து புசிக்கும்படி சொன்னதுக்கு ஏற்றபடி புறஜாதிகள் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே பொழிந்தருளினார் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசி ஆவியிலே நிரம்பினார்கள் அப்பத்தான் பேதுரு இந்த பிரசங்கத்தை பேசி கொண்டு இருக்கிறார் அப்போ அவர் சொன்ன காரியம்தான் இந்த காரியம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து மரணத்தை காண வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் ஒரு காரணம் என்னன்னா எல்லாருக்கும் ஆண்டவராய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மரித்தார் இங்கே சொன்னது போல அவர் எல்லாருக்கும் தன்னை உயிருள்ளவராக காட்டணும் என்று அவசியம் இல்லை அப்படி காட்டணும் காட்டித்தான் எல்லாரும் நம்புவாங்கள் என்றும் இல்லை அதனால தான் பேதுரு இங்கே சொல்கிறார் எல்லா ஜனங்களுக்கும் அவர் காட்டல தம்மோடு இருந்தவர்களுக்கு தம்மை நம்பினவர்களுக்கு தம்மோடு இருந்த மற்றவர்களுக்கும் அநேக சீசர்களுக்கு தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார் அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறும்போது தரலான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டே உயிர்த்தெழுந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பிரசங்கத்திலேயும் பேதுரு உயிரோடு இருந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று அவரை பற்றி தைரியமாக பிரசங்கித்தார் அது மட்டுமல்ல அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று போதித்தார் அல்லேலூயா இன்றும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆண்டவரை விசுவாசித்தால் நீங்களும் பாவ மன்னிப்பியை பெறுவீர்கள் என்று இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணி சொல்ல வேண்டும் அல்லேலூயா உங்களுடைய பிரசங்கத்துக்கு உங்களுடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்விதமாய் பேசினார்கள் என்பதை அங்கங்கே நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டும் சபைக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த முக்கியமான வசனத்தெல்லாம் நீங்கள் மொத்தமாக வட்டம் போட்டு மேலே எழுதி கொள்ளணும் இது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கான பகுதி என்று காஸ்பல் ஜி என்று கேப்டலில் போட்டுக்கிறோம் இல்லாட்டி சுவிசேஷம் என்று இதெல்லாம் நீங்கள் படித்து உங்கள் மனதிலே பதித்து கொண்டு நம்முடைய முன்னோர்கள் பிரசங்கித்தது போலவே நீங்களும் பிரசங்கிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த சத்தியத்தை எப்படியாவது நம்ம கடத்தி செல்ல வேண்டும் பேதுரு இங்கே சொல்லும் போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று நாமும் அறிக்கையிட வேண்டும் மக்கள் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு என்னென்னமோ செய்கிறார்கள் கடந்த வாரத்தில் ஒரு போட்டோ வந்தது வாட்ஸ்அப்பில் இந்த அகோரி பாபாக்கள் அவர்களை பற்றிய ஒரு போட்டோ செத்த பணத்தை கழுத்தை அறுத்து கொண்டு இருக்கிறார் செத்த பணத்தை எதுக்கு சாப்பிட்றதுக்கு அகோரி பாபாக்களை பற்றிய காரியம் கங்கை நதியிலே வரக்கூடிய பிணங்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர்கள் புசித்து பூஜை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் அதை பார்க்கவே அருவறுப்பாக இருந்தது அதை குறித்து ஒரு சீடி இருந்தது நாங்கள் அதை பார்த்துருக்கோம் அந்த நினைவெல்லாம் எனக்கு வந்துருச்சு பிணத்தை கடித்து தின்னுவதும் கொள்ளுவதும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே
இந்த ஜனங்கள் பாவ மன்னிப்புக்காக என்னென்ன செய்கிறார்கள் பாருங்கள். இந்திய தேசத்திலே பிறந்திருக்கிற நமக்கு பாரம் அதிகமாக இருக்க வேண்டும். அறியாமல் எதையோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, அது போதும். நீங்க விசுவாசிச்சா உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். உங்களுடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் செலுத்தி விட்டார் என்பதை நம்ம சொல்ல வேண்டும். இந்த அகோரி பாபாவை தான் இன்னைக்கு அநேக தமிழ்நாட்டில இருந்து போய் கும்பிடுறாங்க. பாபாவை பார்க்க போறோம், பாபாவிடத்துல போறோம் என்று போகிறார்கள். யார் இந்த பாபா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையும் உத்தமமும் எதிர்பார்க்கிற தேவனுக்கு விரோதமாக தேவன் விரும்பாத காரியத்தை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உடையற்ற நிலைமையிலே பல வகையான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். டிஸ்கவரி சேனல்ல அவர்களை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் போடுறாங்க. அதை கேட்கும் போதே நமக்கு சங்கடமாக இருக்கிறது. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும், இவ்விதமாக செத்த பிணங்களை சாப்பிடுவதும், செத்த பிணங்களின் மேலே அமர்ந்து கொண்டு பூஜை பண்ணுவதும், அழுகி போய் நாற்றம் எடுத்த உடல்களை வைத்து கொண்டு அதுக்கு நடுவில் இருந்து பூஜை பண்ணுவதும், இதை கேட்கவே அருவறுப்பாய் இருக்கிறது, சொல்வதற்கே அருவறுப்பாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே அவரை நீங்க விசுவாசிச்சா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதை பேதுரு பிரசங்கித்த போல நாமும் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பவுல் தெசலோனிக்கே சபைக்கு பேசும்போது, நீங்கள் அப்போஸ்தலனின் புஸ்தகம் 17:2-3 வாசிங்கள். அப்போஸ்தலனின் புஸ்தகம் 17:2-3. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாசித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். ஆமென், அல்லேலூயா. இந்த இயேசுவே கிறிஸ்து என்று அவன் திருஷ்டாந்தப்படுத்தினான். ஆமென். தெய்வம் என்று ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க நிறைய மக்கள். ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றீங்கல்ல, அவர்தான் இயேசு. இயேசு என்பது யார்? அவர்தான் இவர். அதனால இயேசுடைய பிரசங்கம் நீங்க யோவான் சுவிசேஷத்துல 17 நீங்க பாத்தீங்கன்னா, நானே அவர் என்று சொல்லுவார். ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நானே அவர் என்று சொல்லுகிறார். நான் அவரை விசுவாசிக்க அவர் யார் என்று அந்த குருடன் கேட்கிறான். தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்த அந்த குருடன், 10 யோவான்ல அப்ப உன்னிடத்தில் பேசுகிற அவரே நான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மேசியா யார் என்று இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. மேசியானா என்ன? தெய்வம் யார் என்று. தெய்வம் யார்னா? அவர்தான் இயேசு. அல்லேலூயா. இயேசுதான் தெய்வம். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பவுல் தெசலோனிக்கே சபையில அதைத்தான் பேசினார். அவர் மரித்து உயித்து அவர் இன்றும் ஜீவிக்கிறவராகி இருக்கிறார். ஆகவே வேத வசனங்களின்படி பிரஜாபதி இந்த உலகத்திலே பிரஜைகளுக்காக பாடுபட வேண்டும். எல்லா வேதங்களும் அதை எழுதியிருக்கிறது. அநேக இந்துக்கள் வேதங்களை படிக்காம வீண் வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தை படித்தால் தெரியும், ஒவ்வொரு வேதத்திலேயும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி கட்டுரையாளர்கள் அதை பற்றி அழகாக யூடியூப்ல பேசுகிறார்கள். அறிந்து கொள்வதற்கு இறைவனை தேடி என்ற யூடியூப்ல நீங்க அந்த புரோகிராமை போட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஆராய்ச்சிகளிலேயும் இந்தியாவிலே எவ்விதமாய் இருந்தது, உலகம் முழுவதும் எவ்விதமாய் இருந்தது என்று இறைவனை தேடி என்ற யூடியூப் புரோகிராம்ல ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்திலே அவர்கள் பார்க்கிறது போல பிரஜாபதி மனுக்குலத்துக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தெய்வம் மனிதனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்?
சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ஒப்பு கொடுத்தார். அநேகர் தெய்வம் விசத்தை முழுங்கிச்சு, நமக்காக அந்த விசத்தை முழுங்கி தொண்டையில் வச்சுக்கிருச்சு, அதனால அந்த தெய்வம் ப்ளூ கலரில் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. விசத்தை முழுங்கி செத்தது மாதிரி இல்லை, விசத்தை முழுங்கி தொண்டைக்குள்ளே வைக்கிறது இதெல்லாம் அது கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியத்தை வைத்து புனைக்கப்பட்ட காரியங்கள். நான் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், நீங்களும் போய் பிரசங்கிக்கணுன்றதுக்காகத்தான் உங்கள் மத்தியில் பவுளை போல நான் போதிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பாடுபட வேண்டும், அப்புறம் பாடுபட்ட பிறகு அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பது வேதத்திலே சொல்லப்பட்ட சத்தியமாக இருக்கிறது. ஆதியாகமத்திலேயே அது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லியிருக்கிற காரியம் கிறிஸ்துடைய பாடுகளை பற்றிய காரியம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், மரித்து மாத்திரல்ல அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே இந்த இயேசுவே தெய்வம், இந்த இயேசுவே கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்ட தெய்வம், மனுக்குலத்துக்காக அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற பொருள்படக்கூடிய வார்த்தை தான் கிறிஸ்து என்பது. ஆகவே அந்த அபிஷேகிக்கப்பட்ட மனுக்குலத்துக்கான வந்த தெய்வமே இயேசுதான். அதைத்தான் பவுல் பிரசங்கித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த வழிபாடை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும், உங்கள் வழிபாட்டின் மூல காரணம் இயேசுவே, இயேசுவே கிறிஸ்து. ஆகவே இயேசுவின் மேலே நம்பிக்கை வையுங்கள். அவர் உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அதனால நமக்கு பலமாக ரூபிக்கப்பட்ட சாட்சியாக அவர் இருக்கிறார். அதைத்தான் பவுல் திருஷ்டாந்தப்படுத்தி காட்டினார். தெசலோனிக்கே சபையின் மட்டுமல்ல, நீங்க ரோமர்கள் நிருபம் 1:5 ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். கவனிங்க எல்லாரும், வெளியே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கவனிங்க. ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 1:5 வாசிப்போம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த நாளே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சரித்திரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். உலக தோற்றம் முதல் இந்த சரித்திர குறிப்பு வேதாமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதாமில் இருந்து இயேசு வரைக்கும் எத்தனை பேர் சந்ததி என்று பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதன்படியே எல்லா காரியமும் இருக்கிறது. யாரும் அதை மாற்ற முடியாது, யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய பிறப்பின் வரலாறு ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கிறோம், என்னாகமத்திலே பார்க்கிறோம், அதன் பின்பாக தாவீதுடைய காரியங்களிலே பார்க்கிறோம், அதன் பின்பாக நமக்கு சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். யார் யாரை பெற்றார்கள், யாருடைய பிள்ளை யார் என்றெல்லாம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற காரியங்களிலே சரித்திரத்துக்கு இடமே இல்லை. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட அப்படி யாருமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்லேயே ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்தது. அல்லேலூயா. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இதுக்கு ஆதாரமே இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்தது நிமித்தம் அங்கே அந்த சாட்சியெல்லாம் உறுதி செய்யப்பட்டது என்பதை பார்க்கிறோம். 1 Corinthians 15:3-8 வாசித்து முடிப்போம். 1 Corinthians 15:3-8 வாசிக்க கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்காக பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால்,
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். கேபானா யாருனா? பேதுரு. நீ கேபா என்று அழைக்கப்படுகிறாய். உன்னை நான் பேதுருவாக மாற்றுவேன். நானலா இருந்து அவனை கற்பாறையாக மாற்றும் போது இயேசு சொன்ன வார்த்தை அதுதான் இங்க பார்க்கிறோம். கேபானா பேதுரு. பேதுருவுக்கும் முதல்ல பேதுருவுக்கு தரிசனமானார், பின்பு எல்லாருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜோரா கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 500 சகோதரர்கள்னா சகோதரிகள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் காட்சி அளித்தார். கிட்டத்தட்ட நம்முடைய கணக்கின்படி பார்த்தா ஒரு 1500 பேர் மொத்தமாக இருக்கும்போது எல்லாரும் பார்க்க இயேசு வெளிப்பட்டு திரும்ப எல்லாருக்கும் காட்சி அளித்தவர். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் ரவுண்டு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. மற்றவரிடத்தில் பிரசங்கிக்கும் போது சொல்லும் போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 500 சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே வேளையில், அந்த ஒரே தான் ரொம்ப முக்கியமான நேரம். அல்லேலூயா, முக்கியமான பதம். ஒரே நேரத்துல எல்லாருக்கும் தரிசனமானார். ஒரு வீட்டிலிருந்து பரத்துக்கு போகும்போதுன்னு நினைக்கிறேன், அப்பதான் இந்த மாதிரி கூட்டம் இருந்திருக்கும். மேலறையிலே 120 பேர், அது தவிர பரிசுத்தாவியை விசுவாசித்து அப்போது சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கும்போது அவர் தரிசனமானார். அது அப்புறம் வாசிங்க, தொடங்க. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் கிபி அவர் வந்து 72 மேல அவர் எழுதினார், 90 எழுதினார். கிறிஸ்துவுக்கு பின்னால 73 90 எழுதியிருப்பார். 90 எழுதினார். 90 எழுதும் போது இந்த நிருபத்தை எழுதும் போது இயேசுவை உயிர்த்தெழுந்து உயிரோடு பார்த்தவங்க நிறைய பேர் உயிரோடு இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எருசலேம்லே இயேசு எல்லார் காட்சி அளித்த போது பார்த்தவர்கள் எத்தனையோ பேர் நம்பிக்கை உடையவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரம்ல, பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்த உலகம் முழுவதும் இருந்து சிதறப்பட்ட யூதர்கள் அநேகர் உயிரோடு பார்த்தவர்கள் இருந்தார்கள். அதனால தான் உலகம் முழுவதும் அவர்கள் கொண்டு சென்றார்கள் இந்த செய்தியை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இவைகள்லாம் சாட்சிகளாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 500 பேருக்கு காட்சி அளித்தார். சிலர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தன்னை உயிர் உள்ளவராக காட்டி தன்னை ஆண்டவர், இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை அவர் விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நித்திய ஜீவனை விசுவாசியுங்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் அவரை பற்றியும் அவருடைய காரியங்களை பற்றியும் எல்லாருக்கும் அறிவியுங்கள். எல்லாரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இந்த சத்தியத்தின்படி அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11 எல்லா மக்களுக்கும் அவரை உயிருள்ளவராக காட்டினார். உயிருள்ளவராக காட்டி எல்லாருக்கும் முன்பாக அவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் போகும்போது நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9:9-11 வாசியுங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திர தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே,
நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படியே மறுபடியும் வருவார். அது மட்டுமல்ல, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:50 51 வாசிங்கள். கடைசியாக தீர விசாரித்து எழுதின லூக்கா என்ற டாக்டர் எழுதின இந்த நிருபம், அவர் சொல்லுகிறார் 24:50 வாசிங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, போதும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க இயேசுடைய கடைசி சீன். இன்னைக்கு விவேக் பேசின கடைசி வார்த்தை, விவேக் நடந்து கொண்ட கடைசி இதுன்னு சும்மா போட்டு யூடியூப்ல மக்களை என்னென்னவோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. விவேக் அப்படின் முக்கியமானவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், மனு குலத்துக்கு இரட்சகராக வந்த தெய்வம், அவருடைய கடைசி சீன் தான் இது. கடைசி அவர் நடிச்ச காரியம், கடைசி அவர் பேசின காரியம் என்று மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறான் இந்த பொல்லாங்கன், இந்த உலகத்தின் அதிபதி. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த கூட்டம் தான் யாருன்னா, இந்த 500 பேருக்கு மேல உள்ள கூட்டம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சா? ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை தொடர்ந்த வசனம் தான் எதுனா அந்த அப்போஸ்தலர்ல நம்ம படித்த 1 அதிகாரம். அல்லேலூயா. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போது தூதர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தானா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு இதே போல உங்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் வருவார் என்று. அதே போலதான் வரப்போகிறார். கடந்த வாரத்தில் அந்த செய்தியை நான் சொன்னேன். அவர் வரும்போது 1வது மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தவரை சந்திப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாகி அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். இந்த நம்பிக்கையோடு தான் வாழ்றோம். அதனால பொல்லாத பாவமான காரியம், சின்ன சின்ன சிகரெட்டுக்கு, சின்ன சின்ன வெத்தலை பாக்குக்கு, சின்ன சின்ன பான் பராக்குக்கு உங்கள் ஜீவியத்தை விட்டுறாதீங்க. குடிக்க அடிமையாகிடாதீங்க. ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவர் வரும்போது நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு எப்போது நாம் ஆயத்தமாயிருப்போம். நாம் யாவர் கண்களை மூடி செவிப்போம். இறக்கம் நிறைந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நிற்கலாமா? தேங்க் யூ ஜீசஸ். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்வது மட்டுமல்ல, அநேகருக்கு உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லி அவர்களும் ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீரே இரட்சகர், நீரே ஆண்டவர். மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறவராய் இருக்கிறேன். நீ ஜீவாதிபதி. எல்லாரையும் அப்பா நீர் கணக்கு விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆகவே உமக்கு பயந்து உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொள்கிறது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தினாலே எங்கள் ஜீவியம் ஸ்திரப்படட்டும். அப்பா, எங்க ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பலமுள்ளதாய் மாறுவதாக. எல்லா அறகுறை விசுவாசம் ஒவ்வொருவரை விட்டு நீங்கி போகட்டும். சந்தேக கண்ணோடு இருக்கிற இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும். ஒவ்வொருவரும் கர்த்தரை முழு இதயத்தோடு விசுவாசித்து உண்மையில் விசுவாசிகளாய் காணப்படட்டும். அப்பா, பொல்லாத கெட்ட பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு வருகையின் கடைசி நேரம் என்பதை புரிந்து கொண்டு ஆயத்தமுள்ள மனவாட்டிகளாய் இருக்க ஒவ்வொருவரையும் நீர் வைத்தருள்வீராக. 10 கன்னிகையிலே 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாய் இருந்தது போல எங்கள் சபையார் எல்லாரும் புத்தி உள்ளவர்களாய் இருக்க
கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. அறிவிப்புகளை கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த காணிக்கை சேகரிக்கிற காரியம் இருக்கும்.